Youth Chess Olympiad 2018, Turkey. World Youth Chess Olympiad 2017, India. Individual gold medal. World Youth Chess Olympiad 2017, India. Team silver medal. Achievers Commonwealth. Commonwealth under 18 Chess Championship 2019 at Delhi, India. Gold medal. Commonwealth Under 14 Chess Championship 2016 at Sri Lanka, gold medal. Under 8 Commonwealth Chess Championship 2010 at Delhi. So such a wonderful personality may today come over here and participate in the international seminar on the topic of Life is a Game. I once again warm welcome for the international seminar and our beloved principal, vice principal, and our colleagues, both teaching and non-teaching students, I once again warm welcome for international webinar. Thank you, Ananda. Thank you, sir, for welcoming us. And it's a honor to have you, sir, Indian sir, and your family here. Thank you very much for coming over here. May I now request our principal, Dr. Jagannath, to preside over the function and deliver the presidential address. Respected Grandmaster Inian and his father, Paneer Selvam sir, and his mother, family members, vice principal, Rama sir, staffs, and students. Good morning to all. அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய நாள். ஏனென்றால் நமது கல்லூரிக்கு பலதரப்பட்ட ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து நம்ம முத்துக்குமார் சார் கூட்டு வந்திருக்காங்க. ஆனால் அது வந்து அஃபீஷியலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு கூட்டு வந்திருக்கிறோம். பட் இன்று சற்று வித்தியாசமாக சர்வதேச அளவில் மிகப்பெரிய விளையாட்டு வீரரான கிராண்ட் மாஸ்டர் இனியன் நம்மளிடையே வந்திருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 250 மேற்பட்ட மெடல் வாங்கியிருக்கிறாங்க. ஒலிம்பியாடில் கோல்டு வாங்கியிருக்கிறாங்க, 2 சில்வர் வாங்கியிருக்கிறாங்க. நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், விஸ்வநாத ஆனந்தெல்லாம் வந்து நாங்கள் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு வந்து எல்லாருமே செஸ் வந்தாங்க. அதெல்லாம் நினைவுகள் இருந்தது, அவர் இளமை காலத்தில் இங்கே வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அது பார்த்த உடனே இங்க இருக்கிற மாணவர்கள் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. அதனால நான் பர்சனலா ரெக்வஸ்ட் பண்ண நேரத்தை வந்து அவர் நேரிலேயே பார்த்து, சார் எங்க கல்லூரிக்கு வந்தா எங்க காலேஜ்ல வந்து செஸ் பெருசா ஒரு பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இல்லை, பட் ஆனா நீங்க வந்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் எங்க மாணவர்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். நேற்று எங்க பிசிக்கல் டைரக்டரை கன்சல்ட் பண்ணோடனே, சார் இமீடியட்டா பண்ணுவோம், பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம கல்லூரியில் எல்லா மாணவர்களுக்கும் அதை தெரியப்படுத்துவோம் சார் அப்படிங்கிறத உடனே யூடியூப் லைவில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு இப்போ கிளாஸ் நடத்திக்கிட்டதுனால ஃபியூ 500 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாட்ச் பண்ணுறாங்க. கிளாஸ் முடிஞ்சோடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் இந்த அவருடைய இன்ஸ்பைரபிள் ஸ்பீச்சை வந்து எல்லாரும் கண்டிப்பாக கேட்பாங்க. இதன் மூலியமாக நமது கல்லூரி பெருமை அடைகிறது. இதற்கு வந்து முழுக்க முழுக்க நன்றியை வந்து பன்னீர்செல்வம் சார் தான் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா அங்கேருந்து பிஸி ஷெடியூல் நம்ம கல்லூரிக்கு வந்து நம்ம மாணவர்களுக்கு ஒரு சில ஒரு இன்ஸ்பிரேஷனபிள் ஒரு டாக் கொடுக்கறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னார் அவர்களை கல்லூரி சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லைஃப் வந்து வெறும் எஜுகேஷன் மட்டும் கிடையாது, விளையாட்டுகளும் சாதிக்கலாம். எனக்கு தான் ரொம்ப ஆசை உண்டு, பல நாடுகளை சுற்றி பார்க்கணும் அங்கே ஒரு ஆசையில் இருந்தேன். பட் ஆனால் ஒரு யங் ஏஜ் ஏற்றாலும் ஒரு 50 மேற்பட்ட நாடுகள் போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன எபோவ் 50 கண்ட்ரிஸ் மேலே அண்டர் 18 தான், 18 தான் ஏஜ் ஆகுது. பல நாடுகளுக்கு போயிருக்காங்க, நிறைய ஒரு எக்ஸ்போசர் அந்த கண்ட்ரியில் மிகப்பெரிய ஆட்களை சந்திச்சு. இது எக்ஸ்போசர் கேம் கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம லைஃபே வந்து மிக ஒரு கேம் தான், வாழ்க்கையை விளையாட்டு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த விளையாட்டை எப்படி நேர்த்தியாக கற்றுக்கிட்டால் நம்ம வாழ்வை மேம்படைய வைக்கும்
என்கிற ஒரு இலக்கணமாக முன்னுதாரணமாக இன்றைய இளைஞர்களுக்கு திகழ்ந்து வரும் இனியன் அவர்கள் நமது கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாலே நம்ம பெரிய அதே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ தனது எப்படியெல்லாம் ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி மேலே வந்தாங்கங்கிற உங்களுடைய டாக்கோட சேர்ந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணால் எங்கள் மாணவர்களுக்கு இன்னும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் எல்லாமே எந்த டவுட் வேணால் கேட்கலாம். சரியா, முடிஞ்ச உடனே ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்குவோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. ஒரு இன்ட்ராக்ஷன் தான் இன்னும் மோர் லைவ்லியாக இருக்கும்ங்கிறது நான் ஆசைப்பட்றேன். I'm very happy to present this function. Thank you very much. Thank you, sir, for presenting the function. May I now invite Mr. N. Ramesh, Vice Principal, to facilitate the gathering. Please, sir. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நமது கல்லூரிக்கு வந்து நம்முடைய மாணவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஒரு செஸ்ங்கிற கேமில் மிகப்பெரிய சாதனை புரிஞ்சிருந்தார் சீஃப் கெஸ்டர் மிஸ்டர் பி இனியன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் நம்முடைய கல்லூரியின் சார்பாகவும் உங்கள் மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்று நன்றி கொள்கிறேன். கல்லூரி மாணவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் மனக்கதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சூழலில் மாணவர்கள் செஸ் விளையாட்டு மட்டுமல்ல மற்ற விளையாட்டுகளையும் அதாவது மனம் சம்பந்தமான புத்தி சம்பந்தமான விளையாட்டுகளையும் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார மையம் ஒரு ஆய்வறிக்கை தந்துள்ளது, இனி வரும் காலங்களில் உலகத்தில் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்ற நோய்களால் இனி வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து மிகவும் அதிகமாக பாதிக்கப்படும். ஒரு 100 பேர் வந்து மரணித்தார்கள் என்றால் அதில் 90 நபர்கள் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸால் தான் மரணிப்பார்கள் என்று ஒரு தகவல் ஆய்வறிக்கை குறிப்பிடுகிறது. ஸோ இது என்ன, நம்ம வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ் உங்களுக்கு தெரியும், தொற்று நோய்கள். இப்போ வந்து கொரோனா தொற்று நோய், நிறைய தொற்று நோய்களால் வந்து நிறைய பேர் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் வந்து இறந்து கொண்டு வருகிறார்கள். சைலண்டாக எந்த ஒரு புள்ளிவரம் இல்லாமல் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து 5 மேஜர் சொல்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகர், டயபெட்டிக்ஸ், அடுத்து வந்து பிளட் ப்ரெஷர் பிபி, 3வதாக கேன்சர், அடுத்தது புற்றுநோய் கேன்சர் சொல்லிட்டா அடுத்து ஹார்ட் டிசீசஸ், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களால் மரணிக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை. இந்த 4 சொல்லிட்டு 5வதாக சொல்கிறது மனம் சம்பந்தப்பட்ட நோய்களாலும் வந்து சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் மனம் சம்மந்தப்பட்ட நோய்களாலும் வந்து மரணம் அவர்களால் மட்டும் இல்லை அவர்களால் மற்றவர்களுக்கு ஆகக்கூடிய மரணங்கள் பார்த்திங்கன்னா இந்த பாதிப்பு வந்து இந்த 5 மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து எதிர்கால சந்ததிகள் சந்திக்க போகின்றன என்று குறிப்பிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இந்த அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் செய்த டாக்டர் சாந்தா அவர்கள் வந்து மரணித்தார்கள். ஸோ அதை முன்னிட்டு கேன்சரை பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமில் ஒரு மருத்துவர் வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு இவர் ஒரு புள்ளிவரம் தான் சொல்கிறாங்க, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் தான் தன்னுடைய அடுத்த ஜெனரேஷன் வந்து கஷ்டப்படுவது மிகவும் துன்புறுவதை இவன் மரணிப்பதை கூட கண்களால் பார்க்க போகின்ற ஒரு ஜெனரேஷனாக இருக்கப் போகிறது என்பது மிகவும் ஒரு வேதனைக்குரிய புள்ளிவரமாக இருக்கிறது. நம்முடைய உணவு பழக்கம் வழக்கம் மற்றும் நம்முடைய வாழ்க்கையுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிவிட்டது. முன்னாடி வந்து தெருவில் வந்து ஒரு குழந்தைகள் வந்து விளையாடுவாங்க, குளத்தில் விளையாடுவாங்க. கேம்ஸ் பார்த்தீங்கன்னா விளையாட்டுகள் வந்து நம்முடைய தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோட கிட்டி விளையாடுறது, திருடன் போலீஸ் விளையாடுவது, கபடி விளையாடுவது, ஏதோ தெருவில் விளையாடுவாங்க. குழந்தைகளோடு சேர்ந்து குழந்தைகளாக விளையாடுவாங்க.
இப்பொழுது ஒரு வீட்டுக்குள்ளே யார் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தெரியாத அளவுக்கு நம்முடைய மீடியா டிவி கையில் வந்து மிகப்பெரிய ஒரு இது ஆயுதம், நம்முடைய வந்து சாய்க்கக்கூடிய ஒரு ஆயுதமான ஃபோன், அதில் வந்து யூடியூப், மற்ற ஒரு எல்லா விஷயங்களுமே வந்து அதிலேயே எல்லாரும் மூழ்கிடும். அதுலேயும் விளையாட்டுகள் வருகிறது. அதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் வரை நிறைய விளையாட்டுகள் விளையாடுகிறார்கள். கேம்ஸ் எல்லாம் வந்து அதிலே அடிக்ட் ஆகி உட்காந்துருக்கோம். ஸோ சின்ன குழந்தையிலேருந்து நம்ம வந்து இந்த குழந்தைகளுக்கு ஃபோனில் வந்து இந்த அடிக்ட் ஆகிறதுனால மன அழுத்தம், நம் தம் அவர் அறியாமலே மன அழுத்தம், மனநோய் வந்து அதிகரித்து கொண்டே செல்கிறது. அந்த விளையாட்டில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, பப்ஜி கேமாக இருக்கட்டும், எந்த கேமாக இருக்கட்டும், அடுத்தவர்களே வந்து எத்தனை பேர் கொள்கிறோம், குப்பைக்காரை சுட்டு பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம். இந்த மாதிரி நம்முடைய விளையாட்டுகள் பார்த்தீங்கன்னா நம்ம நாமளும் வெற்றி அடையணும், நம்ம கூட விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு வீரர்களும் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு மனிதாபிமான மிக்க ஒரு விளையாட்டுகளாக நம்ம சொல்லிக் கொடுத்த காலகட்டங்கள்லாம் மாறி இன்னைக்கு வந்து நம்மளை அறியாமலே அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடிய விளையாட்டுகள் நம்மளை வந்து நம்மளை அறியாமலே மூலையில் சென்று பதிவாகிறது. ஸோ அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம், மனநோய்களுக்கு ஆட்பட்டு அவர்களால் மற்றவர்களுக்கு, அவர்கள் குடும்பத்திற்கோ சமுதாயத்திற்கோ ஒரு பாதிப்பு உண்டாகும் என்று ஒரு தெரிய வரும்போது மிகவும் வந்து வருந்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விப்படுவீங்க, பத்திரிகைலாம் பார்த்துருப்பீங்க. திடீர்னு ஒரு ஹோட்டலுக்குள்ளே ஒருத்தன் நுழைஞ்சான், ஒரு இளைஞன் சரமாரியாக நிறைய சுட்டு கொண்டு விட்டான். என்ன செஞ்சான், எதுக்கு செஞ்சானே தெரியல, அவனுக்கே தெரியாது. ஸோ இப்பேற்பட்ட சூழலில் வந்து சமுதாயம், அடுத்த சமுதாயம் வந்து வளரக்கூடாது என்பது என்ற ஒரு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஸோ அதற்கு மாணவர்கள் போனில் மீடியாவில் விளையாடக்கூடிய விளையாட்டிலிருந்து வெளியே வந்து பிளே கிரவுண்டில் வந்து விளையாடணும். தெருக்களில் விளையாட முடியாதவர்கள் கூட அட்லீஸ்ட் கல்லூரியில் வந்து அந்த பிளே கிரவுண்டை பயன்படுத்தி அட்லீஸ்ட் நம்ம அதாவது ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் கேம்ஸ் என்று சொல்வார்கள், அதில் ரெண்டுமே சரிசமமாக இருக்க வேண்டும். உடல் விளையாட்டு மற்றும் மன விளையாட்டு, மன சம்பந்தமான விளையாட்டுகளில் செஸ் கேரம் போர்டு போன்ற விளையாட்டுகளில் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வரவேற்கிறேன். நன்றி வணக்கம். Insight into the current pathetic situation and the importance of games in our life. May I now request our physical director to honor the chief guest. பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே நானும் வந்து காலேஜ் தான் படிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்டியில். ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்தோடும் நானும் ஜூனியராக தான் இருப்பேன். அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சில திங்ஸ் மட்டும் சொல்லிட்டு அதில் இருந்த மெசேஜ் சொல்ல பார்க்குறேன். நான் வந்து லாஸ்ட் இயர் மாதிரி ரஷ்யா போயிருந்தபோது ஒரு வின்டர் டைம், ஃபெப்ரவரி டைமு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வின்டராக ஸ்னோ வந்து ஒரு 2 feet டீப் இருக்கும், அந்தளவுக்கு வந்து வெளியில் ஐஸாக இருக்கும். நாங்கள் வந்து டோர்னமெண்ட் வந்து ஒரு பெரிய பில்டிங் நடந்துச்சு, ஒரு 34 பில்டிங் மாதிரி. அங்கே வந்து நாங்கள் போய் விளையாட ஆரம்பிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்குது. நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் விளையாண்டுருக்குறேன், அம்மா ரூமில் வந்து ஒரு 20-some ஃப்ளோரில் இருக்கிறாங்க. அப்போ விளையாண்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா கேம் வந்து யூஸ்வலாக ஒரு 4-7 ஹவர்ஸ் மாதிரி போகும். நிறைய டோர்னமெண்ட்ஸில் ஒரு 1/2 hour to 1 hour மாதிரி முடியும் போதே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வந்துச்சு, ரூமை இம்மிடியேட்டாக எவாக்குவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் யாருமே வந்து அதை இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கல. ஆனால் மறுபடியும் செகண்ட் டைம் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போயே வந்து எல்லோரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஹோட்டல் விட்டு ஃபாஸ்ட்டாக தான் வெளியில் போகிறோம். அம்மாவும் வந்து ரூம்லேருந்து வராங்க, எந்த பெட்டி எதுவும் எடுக்கலை.
பார்த்தா வந்து ஹோட்டலில் வந்து பாம்ப் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள்லாம் இங்கேருந்து ஒரு 200 meters ரேடியஸ் தள்ளி போகணும் இந்த இடத்த விட்டு அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் வந்து சரி ஹோட்டலில் தான் இருக்கிறோம்னு சொல்லி ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸில் வந்திருப்போம். அப்போ வந்து வெளியில் இருக்கிற அந்த கால்போட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஸில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், ஒரு ஃபீட் டீப் ஐஸில் இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியனுக்கு வந்து ஒரு 100 people மாதிரி இருந்தோம். கவர்மெண்ட் விளையாடுறதுக்கு அக்கம்பெனி போயிருந்தோம் சொல்லுறோம். ஏன்னா பாதி பேர் வந்து ஒரு சைடு இன்னொரு பாதி பேர் இன்னொரு சைடு போயிட்டோம். அப்புறம் ஒரு நிறைய பேர் ஃபேமிலியே வந்து ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க. அப்போது ஒரு 2 hours மாதிரி வந்து எங்கே இருக்கிறோனே தெரியாமல் ஒரு தலிப்பு கடையில் மாதிரி இருந்துட்டு கடைசியில் எல்லாம் குவாடினேட் ஆகி ஒரு ஸ்கூலில் போய் பப்ளிக் ஸ்கூலில் போயிட்டு மதியம் வந்து ஒன்றா யுனைட்டடாக இருந்தோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன் தான். இன்னும் வந்து அந்த பாம்ப் த்ரெட் ஓவர் ஆகலை, நாங்கள் வந்து ஒரு நியூவான பிளேஸில் இருக்கிறோம், ட்ரெஸ் வந்து ப்ராப்பரான ட்ரெஸ் கிடையாது அந்த கோல்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் போன உடனே என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா இது எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கேருந்து எல்லா பிளேயர்ஸும் அந்த 30 minutes ஒரு 45 minutes விளையாண்டு போவீங்களா கேம்னு. அங்கே என்ன கேம் விளையாண்டோமோ அது நாங்கள் கரெக்டாக விளையாண்டுருக்கோமா தப்பாக விளையாண்டுருக்கோமா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பண்ணிட்டோம், நாங்களே சும்மா விளையாட ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும் செஸ் அப்போ வந்து எங்களுக்கு மீதி எல்லா திங்ஸும் விளையாட என்ன சுச்சுவேஷனுங்கிறதையோட செஸ்ஸில் இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் பேஷனும் என்ன பண்ணிடுச்சுன்னா எங்களை வந்து அதை யோசிக்காமல் நாங்கள் எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணோமோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான திங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வச்சுது. அப்புறம் ஒரு கப்புள் ஆஃப் ஹார்ஸ் அங்கேயே வந்து இந்த மாதிரி செஸ்லாம் விளையாண்டுட்டு அதுக்கடுத்தது வந்து நாங்கள் திரும்பி வந்து டோர்னமெண்ட் ஹாலுக்கு போகிறோம். எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்தியன் அம்பாசிட்டிலேருந்து வந்துட்டு எங்ககிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு நாங்கள் ஃப்ளைட்ஸ் வேணால் போட்டு கொடுக்குறோம், நீங்கள் திரும்பி வந்து ஊருக்கு போகிறீங்களா யாராச்சும், ஏன்னா இங்கே இப்போ சேஃப் இல்லை, நீங்கள் போகிறோம்னா உங்களுக்கு போட்டு தரோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து யாருமே வந்து திரும்பி போகிறதுக்குன்னு சொல்லவே இல்லை. நாங்கள் இங்கே விளையாடுறதுக்கு தான் வந்தோம், நாங்கள் விளையாண்டுட்டு இந்த டோர்னமெண்ட் முடிச்சுட்டு தான் போவோம் அப்படின்ட்டு வந்து எல்லாருமே வந்து கேம் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டும் பேஷன் வந்து அங்கே வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ எந்த வந்து பேஷனேட்டாக இருக்கீங்களோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்த பேஷனேட்டாக இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஒரு ஜாப் மாதிரி இல்லாமல் அது வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி செய்கிற மாதிரி ஆயிடும். அப்போ வந்து எந்த பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் செய்யணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2016 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்பெயினுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து நானும் அம்மாவும் போயிருக்கிறோம், ஒரு 3 tournament விளையாடுறதுக்காக போகிறோம். இப்போ செஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெயினான டைட்டில்ஸ் இருக்குது, என்னென்னா இன்டர்நேஷ்னல் மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர்ன்ட்டு. இப்போ நான் வந்து கிராண்ட் மாஸ்டராக இருக்கிறேன். அப்போ இந்த டைட்டில்ஸ் அச்சீவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஃபர்ஸ்ட்டு, அடுத்தது அதோட ஹையர் வந்து கிராண்ட் மாஸ்டர் டைட்டில். அப்போ வந்து நான் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் கூட கிடையாது. இப்போ இந்த டைட்டில்ஸ் நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து நிறையா ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பாயிண்ட்ஸ் வரணும், இந்த அளவுக்கு வந்து நாம்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல்ஸ் ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு 2 requirements தேவைப்பட்டுச்சு அந்த ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி. அப்போ வந்து அது வந்து வின்டர் டைம் தான், நானும் அம்மாவும் போயிருக்கிறோம். போயிட்டு என்னன்னா ஸ்பெயினில் ஒரு டோர்னமெண்ட் விளையாண்டுட்டு இட்டாலியில் ஒரு டோர்னமெண்ட் விளையாடுற 2 tournaments விளையாடுற மாதிரி பிளான் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் வந்து நல்லா பண்ணல. சரி அடுத்த 2 tournaments வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து அடுத்த மறுபடியும் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டுக்கு போகிறதுக்கான பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னா அங்கே வந்து எனக்கு ஒரு சைடு கூப்பிட்றவங்க, திரும்பும்போது இன்னொரு சைடில் வந்து என்னோடய பேக் எடுத்துட்டாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க. என் லேப்டாப் பேக் போயிடுச்சு. இப்போ லேப்டாப் பேக் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்னா இப்போ லேப்டாப்பில் தான் வந்து எல்லா ப்ராக்டிஸும் நடக்கும். இப்போது நம்மளோட கேம்ஸு, ஆப்போனண்ட்டோட கேம்ஸு, அடுத்தது என்ன மாதிரி விளையாடுவாங்க, ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கிறது லேப்டாப்பில் தான். இப்போ கேம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி தான் நம்ம யார் கூட விளையாட போகிறோம் தெரியும். அந்த 2 hours வந்து அவங்க ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்க கூட எந்த மாதிரி விளையாடணும் எப்படி விளையாடணும்னு பார்க்குறது எல்லாமே லேப்டாப்பில் தான் பார்ப்போம். இப்போது லேப்டாப் போயிடுச்சு, இது வந்து இப்போது எக்ஸாமுக்கு போகிறோம், ஆனால் புக்கு இல்லை கையில், நோட்ஸ் இல்லை, எதுவும் இல்லை, வேறு யாருக்கும் கேட்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போகிறோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்டாங்கன்னா இந்த டைமில் அவ்வளோதான் வித்ட்ரா பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேட்டாங்க. ஏன்னா விளையாண்டா வந்து எப்படியும் சான்ஸ் கம்மி தான், நம்ம ஆப்போனன்ஸுக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும், நமக்கு இருக்காது, சண்டைக்கு ஒரு கையை கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் வந்து நல்லா பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு எனக்கு, இன்னும் நல்லா ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோன்னா, ஃபோன் இருக்கும் இல்லைங்களா சின்னதாக, அந்த ஃபோனில் வந்து லேப்டாப் சைஸில் பார்க்க வேண்டியது வந்து ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதில் பார்க்க ஆரம்பிச்சு, ஒரு நாளைக்கு அப்போ வந்து 18 hours கிட்ட செஸ் பார்க்குற மாதிரி ஆகும். 10 hours வந்து கேம் விளையாண்டு மீதி இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா நேரமும் காலையில் இருந்து நைட் வரைக்கும் செஸ் வந்து ஃபோன்லேயே பார்த்துட்ருப்போம். அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டோம். எஃபர்ட் போடும்போது என்னென்னா, அந்த டோர்னமெண்ட் முடியும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய ரிக்குயர்மெண்ட்ஸ் தேவைன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஐஎம் ஆகிறதுக்கு, அதில் ஒரு ரிக்குயர்மெண்ட் முடித்தேன். அடுத்த டோர்னமெண்ட் விளையாடும்போது இட்டலியில் அந்த டோர்னமெண்ட்லையும் அதே மாதிரி ரிக்குயர்மெண்ட்டை முடித்தேன். அந்த ரெண்டு டோர்னமெண்ட் முடியும்போது நான் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஆகிட்டேன். இப்போது லேப்டாப் இருக்கும்போதே வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவள் பண்ணலையே, ஃபெயிலியர் ஆகிடுச்சு டோர்னமெண்ட்டு. கண்டிப்பாக வந்து லேப்டாப் இல்லாத போது வந்து சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு தான் நினைப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் நம்மளோட எந்த அளவுக்கு டிட்டர்மைண்டாக இருக்கிறோங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் சக்ஸஸில். உங்களுக்கு நிறைய டைம்ஸ் வந்து அப்டேட்டல்ஸ் வரலாம், எந்த விதமான அப்டேட்டல்ஸ் வேணாலும் வரலாம். ஆனால் வந்து நம்ம டிட்டர்மைண்டாக இருந்தோம்னா, அதையோட நம்ம அந்த எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியாக இருந்தோம்னா, அதை நம்ம கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷனில் ஜெயிக்க முடியும். அந்த ரெண்டு டோர்னமெண்ட் முடிச்சுட்டு நான் திரும்பி வரும்போது, இப்போ யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் போடுவாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பேஜில் லாஸ்ட் பேஜ்லையோ இல்லை அதுக்கு முன்னாடி பேஜில் தான் போடுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே குவார்ட்டர் பேஜ் கிட்ட போட்டாங்க. அது வந்து நார்மலாக ஐயம் ஆகுதுங்கிறது ஒன்று, லேப்டாப் இல்லாமல் போயிட்டு ஐயம் ஆகுறதுங்கிறது வந்து அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு நியூஸ் மாதிரி வந்துச்சு. அப்போ நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, நீங்கள் ஸ்பெயினில் போயிட்டு அதாவது லேப்டாப் துவைச்சிங்கன்னா ஐயம் ஆகிடுங்க அப்படின்னு சொன்னாங்க மிச்சவங்கிட்ட. அடுத்து வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப கீங்க. கான்ஃபிடென்ஸ் வந்து அது வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்து, அப்ஜெக்டிவான நம்ம ஸ்ட்ரென்த்து, ஆப்போனன்ட் ஸ்ட்ரென்த்து, அது எல்லாத்தையும் விட கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. நான் 8 இயர்ஸ் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல்ஸில் சில்வர் மெடல் வந்திருந்தேன். அந்த சடங்கில் வந்துட்டு கிரீஸுக்கு செலக்ட் ஆனேன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்காக. அப்போது அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லா பெஸ்ட்டு பிளேயர்ஸும் ஈச் கேட்டகரியிலேருந்து வருவாங்க. அப்போது அந்த 8 கேட்டகரியிலேருந்து நிறைய பேர், ஒரு 100 some people வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர்ஸு. இப்போது அதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்டில் வந்து விளையாடுறதுக்கான சான்ஸ் மாதிரி கிடச்சிது. அங்கே போகும்போது நான் வந்து கடைசி ரவுண்ட் கிட்டே வருது, 10th round முடியும் போது நான் வந்து 7.5 points இருக்கிறேன். 2 games தோற்றுருந்தேன், 1 game ட்ராப் பண்ணேன், மீதி தான் ஜெயிச்சிருந்தேன். இன்னொரு பையன், என்னோடய ஃபைனல் ரவுண்ட் ஆப்போனன்ட் யாருன்னா உக்ரைன் சேர்ந்த ஒரு பையன். இப்போது அவன் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் 1 game கூட தோற்கலாம். விளையாண்ட 10 கேம்லையும் அவன் வந்து 3 கேம் ட்ரா, நீங்கள் எல்லாத்தையும் வின் பண்ணினான், அவனை யாருமே ஜெயிச்சதில்லை. இதுக்கு முன்னாடி விளையாண்டான் இந்த டோர்னமெண்ட்லேயே அவன் வந்து இதுக்கு முன்னாடி என் கூட கூட வந்த 2 இந்தியன்ஸையும் வந்து அவன் வந்து கிளியராக ஜெயிச்சிருந்தான், சான்ஸே கொடுக்காமல் ஜெயிச்சிருந்தான். இப்போ வந்து அவன் தான் வந்து டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறான். அப்போ வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் தான் ஜெயிக்க போகிறான் ஆப்வியஸ்லி. ஏன்னா வந்து உக்ரைன்லேருந்து ஒரு பையன் செலக்ட் ஆகி வராங்கிறது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். ஏன்னா வந்து ரஷ்யா, உக்ரைன் இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து செஸ்ஸில் வந்து எப்போவுமே வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே ஸ்ட்ராங்காக இருந்த கண்ட்ரீஸ். அந்த இடத்துலேருந்து ஒரு பையன் வரானா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகிறான். ப்ளஸ் இன்ஃபார்ம்ல வேறு இருக்கிறான், அவன் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த கேமுமே தோக்கல, நிறைய பேரை வந்து இந்தியா அதில் வந்து ஜெயிச்சிருக்கிறான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அதை பற்றி நான் வந்து அந்த அளவுக்கு அப்போ யோசிக்கல. அப்போ வந்து அடுத்த நாள் போயிட்டு என்னோட கேம் நான் வந்துட்டு விளையாடுறேன். கேம் போக ஒரு 2 hours போகுது, 3 hours போகுது, அவனால கான்ஃபிடென்ட் தான் இருக்கான். பொசிஷன் ஸ்லோவாக என்னோட கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்குது. ஒரு கேம் வந்து நல்லா நிறைய எவ்வளோ 4 hours கிட்ட போகும்போது நான் கேமை வின் பண்ணுறேன். வின் பண்ணி நான் வந்து பிரான்ஸ் மெடலுக்கு டை ஆயிடுறேன் அந்த டோர்னமெண்ட்டில். ஸோ அப்போ வந்து யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணலாம் அந்த ரிசல்ட்டை. கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு முன்னாடி வேறு 2 கேம் தோற்றுருக்குறேன் வேறு. அந்த சுச்சுவேஷன் வந்து அந்த பையனை ஜெயிப்புன்னு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஆர்ட்ஸ் தான். யாருமே வந்து இந்த ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அப்போ வந்து ஆனால் வந்து கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு எனக்கு. நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம், அவனை வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்ததுனால வந்து அந்த டைமில் வந்து ட்ரை பண்ணோம். அப்போது வந்து ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்.
இப்போ வந்து நான் கிராண்ட் மாஸ்டர் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஆகி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஆகிட்டு நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆகுதுனால வந்து நிறையா டைம்ஸ் வந்து நான் நான் பண்ணேன், அதாவது இந்த ரிக்குயர்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் ஒரே ஒரு டெக்னிக்கல் ரீசன்ஸ் மட்டும் வந்து எனக்கு வந்து கை போயிட்டே இருந்துச்சு, என்னால் வந்து அதை கம்ப்ளீட்டே பண்ண முடியல. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு டோர்னமெண்ட் முடியுது, கடைசி கேம் வந்து நான் ட்ரா பண்ணால் போதும், ட்ராவோ வின் பண்ணாலும் நான் கிராண்ட் மாஸ்டர் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனால் வந்து ஆப்போனன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடுறாங்க, அந்த டைமில் வந்து தோத்துறேன் கேமை. கேமை தோக்கும்போது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் வந்து இது இதோட என்ன 4வது தடவை ஆயிடுச்சு, கிட்ட கிராண்ட் மாஸ்டர் கிட்ட வந்தாச்சு இவ்வளோ தடவை, ஆனால் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆக முடியல, கீழே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு யோசித்தேன். அப்போது உடனே வந்து பக்கத்தில் வந்து ஃப்ரான்ஸில் ஒரு டோர்னமெண்ட் 2 டேஸில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி அப்போ சடனாக வந்து அங்கே ஒரு பிளான் பண்ணி ஃப்ரான்ஸுக்கு போகிறோம். ஃப்ரான்ஸில் போயிட்டு அந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அதுவும் சரி கிடையாது. ஸோ இப்போது எனக்கு வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்து ரஷ்யாவில் ஃபைனல் கேம் தோற்று ஃப்ரான்ஸில் ஸ்டார்டிங் கொஞ்சம் சரியாக போனால் 10 பாயிண்ட்ஸுக்கு மேலே ரிக்குவயர்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அவ்வளோதான் இருக்குது, மறுபடியும் இன்னும் 2-3 டோர்னமெண்ட் விளையாட மாட்டேருக்குது அப்படின்னு மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆனால் அங்கே வந்து நான் கண்டினியூஸாக ஒரு 3 கேம்ஸ் ஜெயித்தேன். எனக்கு வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உக்ரைன் கிராண்ட் மாஸ்டர் வந்தார். இப்போது இந்த உக்ரைன் கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா என்னோட வந்து ரேட்டிங்னு சொல்லுவாங்க செஸ்ஸில், இப்போ ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேயரோட ஸ்ட்ரென்த்தை வந்து காமிக்கும். என்னோடய ரேட்டிங் வந்து அப்போ 2400 சம்திங், அவங்களுக்கு வந்து 2600, என்னோட 200 பாயிண்ட்ஸ் மாதிரி அபவில் இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து நான் ஜெயிச்சேன் கிராண்ட் மாஸ்டருங்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் வந்து அவர் என்னோட ஸ்ட்ராங்கரான பிளேயர் கண்டிப்பாக. ஸோ நான் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான், ஜெயிச்சா கிராண்ட் மாஸ்டர்னா வந்து ஜெயிக்கிறது கஷ்டம், ஆனாலும் ட்ரை பண்ணுறோம், மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த கேம் வந்து எவ்வளோ முடியுதோ இழுத்துட்டு போய் அவரை மிஸ்டேக் பண்ண வச்சு அப்போ வந்து அவரே வந்து கடைசியில் ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கனாலும் என்னதான் வந்து சுச்சுவேஷன் வேறாலும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி அப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிது கேமில், கேமில் கிடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சான்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பொசிஷன் அப்படியே இன்னும் கண்ட்ரோல் எடுத்து அந்த கேமை வந்து நான் ஜெயித்தேன். ஜெயிச்சு வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங். ஒரு நார்மலாக கிராண்ட் மாஸ்டர் ஆகிறதுக்கு அது ஒன்று, உக்ரைனை சேர்ந்து நம்மளையோட ஒரு டஃப் சூப்பரான ஒரு பிளேயரை ஜெயிச்சு கிராண்ட் மாஸ்டர் ஆகுறோங்கிறது இன்னும் வந்து ஒரு சூப்பராக ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 4-5 டைம்ஸ் கிராண்ட் மாஸ்டர் கிட்டே வந்துட்டோமே இன்னும் ஆகலையே நினச்சிருந்தோன்னா அந்த டைமில் வந்து மறுபடியும் வந்து ஃபெயிலியர் தான் ஆயிருந்துருக்கும். அப்போ வந்து ஆனால் நம்ம இந்த டைம் ஜெயிச்சு கிராண்ட் மாஸ்டர் ஆகணும்னு தான் நினச்சினே தவிர இவ்வளோ தடவை ஆகலையே மறுபடியும் அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. இப்போ இன்னொரு டோர்னமெண்ட்ல வந்து என்ன சொன்னாச்சுன்னா ஸ்லோவேக்கியாக்கு போயிருந்தேன் நான் 2016 டைம்ல. ஸ்லோவேக்கியா வந்து எங்க இருக்குன்னா போலாண்டுக்கு பக்கத்துல இருக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யூஸ்வலா நான் போன எல்லா டோர்னமெண்ட்ஸுக்குமே வந்து ஒன்னு டீம் கூட போயிருக்கிறேன் இல்லைன்னா வந்து பேரண்ட்ஸ் கூட போயிருந்துருக்கேன் அது வரைக்கும். ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டோர்னமெண்ட் முடிச்சுட்டு இன்னொரு டோர்னமெண்ட் போகணுங்கிறதுனால எனக்கு மட்டும் தனியாக ஃப்ளைட் போட்டு கொடுத்துருந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து. அங்கே போகிறேன் தனியாக போயிட்டு, இது வந்து ஒரு டீம் டோர்னமெண்ட் தான், அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா டீம் வராங்க நெக்ஸ்ட் டே மாதிரி. இப்போது இங்கே இந்தியாவில் இருந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஹாட்டாக இருக்குது ஆப்வியஸாக, ஆனால் அங்கே வந்து ஃபுல் கோல்டு லைக் 0 டிகிரிக்கு கம்மியாக. இப்போ சடனாக இந்த டெம்பரேச்சர் ஷிஃப்ட்டோ இல்லை என்னமோ வந்து எனக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா வந்து என்னோட லெக்ஸ்லாம் வந்து கொப்பளம் மாதிரி வந்துடுச்சு, என்னால் வந்து உட்கார முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பேடான மெடிக்கல் சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அப்போது அந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்காக ஆடுறோம், இந்தியாவுக்காக ஆடுறோம். ஜென்ரலாக எந்த டோர்னமெண்ட் விளையாடாலுமே நம்ம கண்ட்ரிக்காக தான் விளையாடுறோம், ஆனால் இது வந்து டீம் டோர்னமெண்ட்டுங்கிறனால நம்ம ரிசல்ட் வந்து மிச்ச பிளேயர்ஸுமே அஃபெக்ட் பண்ணோம். அப்போ வந்து அந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 8 கேம்ஸ் விளையாண்டேன், 8-3.5% கம்மியான ஸ்கோர், இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேடான ரிசல்ட் மாதிரி. அது அங்கே வந்து என்னால் வந்து எந்த விதமான ப்ராக்டிஸோ எதுவுமே பண்ண முடியல என்னோட சுச்சுவேஷனால். அப்போது அது வந்து ரொம்ப ஒரு பேடான
ஃபீலிங், கண்ட்ரிக்காக விளையாடுறோம், டீமுக்காக விளையாடுறோம், ஆனால் வந்து நம்மளால வந்து நல்லா பண்ண முடியலையே, நம்ம ரிசல்ட்னால வந்து டீம் பின்னாடி போகும். இப்போ டீம் வந்து ஃபோர்த் பிளேஸ் வந்துச்சுங்க. இப்போ நான் இன்னும் மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தேன்னா மெடல்குள்ள வந்திருக்கும் கண்ட்ரி. அப்போது இருக்கும்போது ஒரு ஒரு சேடான ஃபீலிங் தான். அப்போது அந்த டோர்னமெண்ட் முடிச்சுட்டு அடுத்த ஒரு டூ டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து காமன் இருக்காங்க. ஸோ போலாண்ட்லேருந்து நம்ம திரும்பி வரோம் சென்னைக்கு. வரும்போதே வந்து இங்கே சென்னை ஏர்போர்ட்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பண்ணிட்டு மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு கொழம்பு போகிறோம். அங்கேருந்து ஒரு காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 14 கேட்டகரியில் விளையாடுறோம். அண்டர் 14 வந்து இந்த காமன்வெல்த் கண்ட்ரீஸுக்கு எல்லா பெஸ்ட் பிளேயர்ஸும் வராங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தோத்ததோட ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனாலையும் இன்னும் நல்லா பண்ணணுன்ற ஒரு ஃபீலிங்னாலையும் அங்கே 9 ரவுண்ட்ஸுக்கு 9 பாயிண்ட்ஸ் இருக்குது, கோல்டு மெடல் பண்ணிச்சு காமன்வெல்த்தில். அப்போது கோல்டு மெடல் பண்ணிச்சுங்க. அப்போது அதுதான் வந்து எனக்கு காமன்வெல்த்தில் வந்து ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் அது. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் சில்வர் மெடல் வாங்கியிருக்கோம், ஆனால் கோல்டுன்னு அதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ இந்த இன்சிடெண்ட் வந்து அதோட முடியல. நெக்ஸ்ட் இயர் வந்து என்னாச்சுன்னா இதே ஒலிம்பியாட் வந்து இந்தியாவில் நினைச்சுங்க. இந்த ஒலிம்பியாட் வந்து என்னென்னா வேர்ல்டு இருக்கிற எல்லா கண்ட்ரீஸில் இருக்கும் அண்டர் 16 வந்து டாப் 5 பிளேயர்ஸ் வருவாங்க அவங்க கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு. இது வந்து இந்த டீம் டோர்னமெண்ட் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டோர்னமெண்ட்ஸ் மாதிரி இந்த டைம் வந்து இந்தியாவில் நடந்துச்சு. அப்போது போன தடவை பண்ணதை விட ரொம்ப நல்லா பண்ணணும். இந்த டைம் வந்து அதுக்கு அதை ஈக்குவல் பண்ணணும், அதை பேட் அது எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு இந்த டைம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு மோட்டிவேஷனோடு போனேன். இது வந்து அஹமதாபாத்ல நடந்துச்சு. இங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த டீம் டோர்னமெண்ட்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூ பர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுக்குது. செஸ் வந்து இண்டிவிஜுவல் கேம்ஸ் தான், நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்து நம்ம தனியாக தான் விளையாட போகிறோம் நமக்காக. அந்த டீம் டோர்னமெண்ட்ஸ் வந்து வருஷத்துக்கு ஏதோ 1 or 2 அந்த மாதிரி வரும். இப்போ இங்கே வந்து நான் வந்து 8 ரவுண்ட்ஸ் விளையாண்டோம் அதே மாதிரி போன வருஷம் அதே, ஆனால் இந்த வருஷம் வந்து 7.5 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணேன். இது இதனால் வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக வந்து கோல்டு மெடல் வந்தது மட்டும் இல்லாமல் டீம் வந்து இந்தியா வந்து சில்வர் மெடல் வந்துச்சு இந்த டைமில். இப்போது போன டைம் வந்து 3.5 பாயிண்ட்ஸ் எடுத்ததும் இந்த டைம் வந்து 7.5 பாயிண்ட்ஸ் எடுத்ததும் ஃபார் த சேம் 8 கேம்ஸு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட்லேயே கோல்டு மெடல் அதாவது எல்லா பிளேயர்ஸோட சேர்த்து ஹையஸ்ட் பாயிண்ட் பர்சன்டேஜ் வந்து எனக்கு தான் இருந்துச்சு. 7.5 பாயிண்ட் அவுட் ஆஃப் 8னா வந்து 93% மாதிரி வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து இந்த ஒலிம்பியாட்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து நடந்ததுக்கு இல்லை, 93% வந்தது இல்லை அப்போ வரைக்கும். ஸோ அது வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது என்னென்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து பேடாக ரிசல்ட் வரும், அந்த நம்ம சம்டைம்ஸ் சுச்சுவேஷன் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. இப்போ இந்த மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அது நம்ம ஆப்வியஸ்லி நம்ம கண்ட்ரோல் கிடையாது. ஆனால் வந்து அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்காமல் அடுத்தது வர்றதை வந்து இன்னும் நல்லா பண்ணணும். ப்ளஸ் அதை வந்து நம்ம அந்த ரிசல்ட்டை வந்து நெகட்டிவாக எடுத்துக்காமல் அதை வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபியூவல் மாதிரி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த 7 கேட்டகரியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டோர்னமெண்ட் வந்து என்ன வந்துச்சுன்னா மெடலே சில்வர் மெடலே வந்துகிட்டே இருந்துச்சு கான்சிக்யூட்டிவாக. டிஸ்ட்ரிக்டில் சில்வர் வந்துச்சு, ஸ்டேட்டில் சில்வர் வந்துச்சு, நேஷ்னல்ஸில் சில்வர் வந்துச்சு, கோல்டு மட்டும் வரவே மறுபடி சில்வரே வந்துகிட்டே இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆனால் எனக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா வந்து இம்ப்ரூவ் பண்ண வச்சு, இம்ப்ரூவ் பண்ணி வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து அடுத்த அண்டர் 9 ஸ்டேட் வரும் இல்லைங்களா, அண்டர் 7 ஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வருது. அண்டர் 9 ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 11 பாயிண்ட்ஸுக்கு வந்து 10.5 எடுக்கிறேன், ஒரு ரவுண்ட் ஸ்பேரில் ஜெயிக்கிறேன். இப்போ ஒரு ரவுண்ட் ஸ்பேர்னால் வந்து பார்த்திங்கன்னா கடைசிக்கு நான் தோற்றா கூட கவலை இல்லை, நான் தான் ஃபஸ்ட் பிளேஸ் வருவேன் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட். அப்போ வந்து அது வந்து எல்லாத்தையுமே சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. அங்கே வந்து ஒரு ஒரு ரொம்ப நல்ல ரிசல்ட் அது 10.5 out of 11ங்கிறது. இது வந்து நம்ம சில்வர் மெடலே வருதே நம்ம வந்து கோல்டு மெடல் வரலையேன்னு பார்க்காம நம்ம வந்து அடுத்த டைம் வரும்போது சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம வந்து கோல்டு மெடல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நிறைய வந்து இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கோம். நம்ம வந்து நிறைய பேர் நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து பேரண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லோரும் ஃபுல் சப்போர்ட் எனக்கு. அடுத்தது வந்து என்னோடய கோச்சஸ்ஸு ஸ்பான்சர்ஸு இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து அண்டர் எயிட்டில் இருக்கும்போது மகாலிங்கம் ஐயா வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க சைனா போகிறதுக்கு. அடுத்து வந்து ஒளிமையோட ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க ஒரு 3 இயர்ஸ்க்கு கிராண்ட் மாஸ்டர் ஆகிற வரைக்கும். அதுக்கடுத்தது மைக்ரோசென்ஸு இப்போ சக்தி சுகர்ஸு சக்தி மாஸ்டர் இவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க நிறைய டோர்னமெண்ட்ஸ்க்கு. இப்போது இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ எனக்கு ஸ்பான்சர்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் வந்து வேறு இப்போது இந்த எஜுகேஷனில் இதை படிக்கிறதுக்கு இது எதுக்காச்சும் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சொசைட்டி வந்து நம்ம இருக்கிற ஒரு பார்ட்டு நமக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நம்மளால் எவ்வளோ முடியுதோ வந்து நம்ம திருப்பி அதுக்கும் சொசைட்டிக்கும் ஹெல்ப் பண்ணணும். இப்போது இந்த கொரோனா டைம் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபண்ட்ரைசர் ஈவெண்ட் மாதிரி பண்ணியிருந்தேன். இந்த ஃபண்ட்ரைசர் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிடணும்னா 3 டேஸ் நடந்துச்சுங்க. 3 டேஸில் வந்து 3 டேஸில் வந்து மொத்தம் ஓவரால் 72 ஹார்ஸில் ஒரு தூங்குறதுக்கு ஒரு 8 ஹார்ஸ் தவிர காலையில் வந்து 9:00 ஆரம்பிச்சுன்னா நைட்டு 12:00 வரைக்கும் கண்டினியூஸாக விளையாண்டுட்டே இருந்தேன். ஈச் பிளேயர் வரும்போது மினிமம் டொனேஷன் மாதிரி இருந்துச்சு என் கூட விளையாடுறதுக்கு. இந்த டொனேஷன் வந்து டொனேஷனு பீப்புள் வந்து எல்லாம் அவங்களே வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த 3 டேஸில் வந்து நான் வந்து ஒரு 270 பீப்புள் கூட விளையாண்டேன் ஃப்ரம் ஒரு 10 கண்ட்ரீஸ் மாதிரி. இவங்க எல்லாத்துக்கூடையும் 1 பை 1 அடுத்து அடுத்து விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். அதை முடிச்சுட்டு ஓவராலாக ஃபண்டு வந்து ஒரு 1.2 லேக்ஸ் வந்து கலெக்ட் ஆச்சு. அதை வந்து அப்படியே வந்து நம்ம இந்த கொரோனா ஃபண்ட்ஸ்க்காக வந்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து சின்ன பசங்க தான் இன்னும் நம்ம வந்து இன்னும் பண்ணணுமா அப்படின்ட்டு யோசிக்காம எவ்வளோ முடியுதோ நம்ம வந்து சொசைட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா அது வந்து நல்லாயிருக்கும். அது வந்து நமக்கும் வந்து ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும். எந்த அளவுக்கு நம்ம திருப்பி சொசைட்டி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளும் வந்து கெயின் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து நிறைய பேர் பெனிஃபிட் ஆவாங்க. இப்போது நான் இப்போ நிறைய இடத்துல போயிட்டு இந்த மாதிரி பேசுகிறேன் இல்லைன்னா வந்து விளையாடுறேன் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து நிறைய பீப்புள் வந்து இன்ஸ்பயர் ஆகி அடுத்தது வந்து அவங்க செஸ்ஸுக்கோ இல்லைன்னா வந்து அவங்க இதை யூஸ் பண்ணி வேறு இம்ப்ரூவ் ஆனாங்கன்னா அப்போ வந்து ஓவராலாக வந்து சொசைட்டி வந்து கெயின் ஆகும். அதுதான் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு திருப்பி கிடைக்கும். ஓவராலாக எல்லாருமே வந்து டெவலப் ஆனால் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூ ஐடியாஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது இந்த மேரத்தான் சொன்னோம் பார்த்தீங்களா, இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் பண்ணது. 3 டேஸில் வந்து 45 ஹார்ஸ் மாதிரி விளையாடுறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு க்ரேஸியானது. 270 கேம்ஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர் விளையாண்டுகிட்டே இருக்கணும்னா வந்து அது ஒரு மென்டலாக ஒரு டோல் எடுத்துரும் நம்ம கிட்ட. ஸோ அதுக்குன்னு வந்து ரெடி ஆகணும், அதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணணும், அத்தனை பேரை வந்து விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். இந்த மாதிரி வந்து புது ஐடியாஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணால் தான் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவாக வந்து ஒரு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி கிடைக்கும். இப்போது இந்த ஃபண்ட்ரைசர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மாதிரி யாரும் பண்ணது கிடையாது. இது வந்து ஒரு நியூ இன்னோவேட்டிவ் ஐடியா மாதிரி இருந்துச்சு பண்ணும்போது. இப்போது இந்த அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் வந்து நான் இப்போது ஒரு வேர்ல்டு ஓப்பன் ஒரு டோர்னமெண்ட் விளையாண்டேன். அடுத்தது வந்து அமெரிக்கா இன்னொரு டோர்னமெண்ட் விளையாண்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நினைக்கலாம் இப்போ அமெரிக்கன் டோர்னமெண்ட்ஸ்னு இப்போ கொரோனா டைமில் அப்படியே எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது. அந்த அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து கேம்ஸ் வந்து நைட்டு வந்து 9:00 ஸ்டார்ட் ஆகி காலையில் 7:00 வரைக்கும் போகும். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டானது. நான் இப்போது அது போகணுமா விளையாடணுமானே வந்து டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து சரி ஒரு ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம், நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் நிறைய நாள் டோர்னமெண்ட்ஸ் விளையாடுறோமா வச்சு அப்படின்னு சொல்லிப்போம். ஆனால் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்குன்ட்டு. ப்ரிப்பரேஷன் வந்து எப்போவுமே இம்பார்ட்டன்ட். சும்மா வந்து நம்ம விளையாடுறோம் இது விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் விளையாண்டா பார்த்தாது. அது விளையாடுறதுக்கு வந்து தகுந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வந்து வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா டைம் எல்லாம் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன்.
தூங்குறது வந்து காலையில் தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக முடிச்சு அப்படியே பிளான் பண்ணி அப்போ என்னாச்சுன்னா டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து என்னால் ஃபுல் டே உட்கார முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் டோர்னமெண்ட் 9 o'clock உட்காந்தேன்னா காலையில் வந்து 7 o'clock வரைக்கும் என்னால் வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியுங்கிற மாதிரி வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம வந்து சும்மா ஆசைப்பட்டால் மட்டும் பார்த்தாது, இதை இது வேணும் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிக்கணும் நம்மளே. நான் வந்து சின்ன வயசு இருக்கும்போது ஒரு 7-8 years மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஈரோடு தான் கோச்சிங் போயிட்டுருந்தேன். ஈரோடில் கோச்சிங் போயிட்டு ஒரு பாயிண்ட் என்ன ஆச்சுன்னா அதுக்கு மேலே கோச்சஸ் நான் வந்து ஈரோடு இருந்துவேன். ஸோ அங்கே வந்து கோச்சஸ் வந்து அதுக்கு மேலே இல்லை, ஒரு பாயிண்ட் எடுக்கணும் அவங்க வந்து எடுத்து முடிஞ்சிச்சான் அவங்களால. அப்போ வந்து அங்கேயே இருந்துருந்துருக்கலாம் நான், ஆனால் வந்து ஆனால் அதுக்கு மேலே க்ரோ ஆகிருக்க முடியாது. அப்போ வந்து கோச்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பக்கத்தில் வந்து சேலம் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ என்னோடய ஸ்கூல் ஈரோட்டில் இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணோன்னா ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டேன். வீக்லி வந்து என்ன பண்ணுவோம்னா 3 days முன்னாடி டெய்லி சேலம் போயிட்டு வருவோம். இப்போது எங்கள் ஊர்லேருந்து சேலம் போயிட்டு வரதுனா வந்து 1.5 hours to 2 hours ஆகிடும் அந்த கோச்சில் வீட்டுக்கு போகிறதுக்கு. போயிட்டு திரும்பி வரணும்னா ஒரு நாளைக்கு வந்து 4 hours கிட்ட அது ட்ராவலையும் ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வீக்லி வந்து 3 days வந்து ஒரு 2 years வந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த டிசிஷன் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான தான், டெய்லி வந்து இவ்வளோ ட்ராவல் பண்ணணுமா இந்தளவுக்கு வந்து போயிட்டு நம்ம எஃபர்ட் போட்டு பண்ணணுமா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் வந்து அது பண்ணலைன்னா சக்ஸஸ் வந்து 500 380 வாங்கியிருந்தேன். இப்போ 380 வந்து என்னடா 380, ஆனால் வந்து நான் வந்து அந்த வருஷம் ஸ்கூலுக்கே போகல, மொத்தமாக 2 நாள் தான் போயிருந்தேன். நான் வந்து டோர்னமெண்ட் வந்து March 2 வரைக்கும் விளையாண்டுருந்தேன் ரஷ்யாவில். March 12 வந்து போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து 10 days தான் படித்தது வந்து பார்த்திங்கன்னா புக்கே அது வரைக்கும் தாக்கலை, வந்து புத்தம் புதுசாக இருந்துச்சு புக்கு. இப்போ வீட்டுக்கு வந்தால் கூட வந்து நோட் வந்து அடுக்கடுக்காக இருக்கும், ஈச் இயர் நோட் வாங்குறது அப்படியே வந்து உள்ளே வச்சுற மாதிரி இருக்கும். அப்போ புக் எடுத்து படித்து 10 days படிச்சிருக்கான். அது ஃபாஸ்ட்டாக தான் படிக்க முடியும். இப்போது செஸ் வந்து இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸ், அது வந்து கண்டிப்பாக வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுது, நம்ம வந்து ஈஸியாக வந்து படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இப்போது நான் வந்து அதனால தான் வந்து 10 days கூட எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, நம்ம 10 days தான் இருந்துச்சுனாலும் எக்ஸாம் போய் எழுதிட முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. நான் வந்து அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அந்த மாதிரி கேம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு வந்து செஸ் தான் மெயினாக, அதை வந்து முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு, இதை பாஸ் ஆனால் போதும். அப்போ வந்து இந்த மார்க் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தான். இப்போது இந்த செஸ்ஸாக ஸ்டடீஸான ஒரு டிசிஷன் வந்துச்சு எனக்கு சின்னதில். இப்போது எல்லாத்துக்கும் வந்து ஏதோ ஒரு சாய்ஸ் வரும் ஒரு பாயிண்டில், என்ன சூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி போகணும், அடுத்தது வந்து என்ன கோர்ஸ் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ எனக்கு வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக. நான் ஒரு நேஷ்னல் லெவல் வரைக்கும் இருக்கும்போது வரைக்குமாச்சு சரி சமாளிச்சுக்கலாம் ரெண்டுமே ஈக்குவலாக பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் வந்து செஸ் வந்து ரொம்ப டஃப். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து ஒரு 8 hours வர மேலே வந்து டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போது இதில் வந்து இந்த சண்டே லீவு அது எதுவும் கிடையாது, டெய்லியும் ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கும் போயிட்டு இதையும் பண்ணணுங்கிறது வந்து வந்து கஷ்டம் தான் கண்டிப்பாக. அப்போ வந்து சூஸ் பண்ணணும் எது வந்து எனக்கு பிடிச்சதுன்னு பார்ப்போம். பிடிச்சது வந்து எனக்கு செஸ் தான், இதுதான் வந்து எனக்கு மெயினான ஃபோக்கஸ், அதனால் வந்து செஸ்ஸுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து ஆனால் ரெண்டையும் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருந்தேன்னா வந்து கண்டிப்பாக பண்ணியிருந்திருக்க முடியாது. ஸோ எது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சோ பிடிச்சதோ அதை வந்து பண்ணணும்னு சூஸ் பண்ணிச்சேன், அது வந்து செஸ்ஸுங்கிறதுனால செஸ்ஸுக்கு வந்தாச்சு. இப்போது இந்த மெமரி பவர் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து எக்ஸ்போஜர் கிடைக்குது. இப்போது நான் இத்தனை பிளேஸுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா வந்து அது நான் ஒரு ஸ்டடீஸ் இருந்ததுன்னா வந்து கிடச்சிருக்காது. இப்போது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்போசிட் சைட் மாதிரி. இப்போ நான் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து நிறையா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸஸும் ஒரு நிறைய பேர் நியூவாக மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் எனக்கு கிடைக்குது. இப்போ வந்து மெமரி பவர் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து திங்கிங்க்கு ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போது செஸ்ஸும் லைஃப்பும் கிட்டத்தட்ட சேம் மாதிரி தான். நான் வந்து செஸ்ஸில் வந்து நிறைய டைம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும், அதே மாதிரி லைஃப்பில் நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான்
ஜெயிக்க முடியும். இப்போ நான் இந்த மாதிரிலாம் வந்து டோர்னமெண்ட்ஸுக்கு போகிறதுனால வந்து நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு போகிறத ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறது தான் வந்து மெயினாக வந்து மிஸ் பண்ணுறதா இருந்துச்சு. ஒரு நான் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஆர் மோர் வேஸ் வந்து அப்ராட்ல இருக்கும் இல்லை வேறு ஏதாச்சும் ஊரில் இருக்கும். அப்போ வந்து ஸ்கூலுக்கே போக முடியாத பசங்களை யாரையும் பார்க்க முடியாது. அப்போது அதை வந்து நான் வந்து இவங்களை மீட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் போயிருக்க முடியாது, டோர்னமெண்ட்ஸையும் வந்து வின் பண்ணியிருக்க முடியாது. அப்போவும் ஏதாச்சும் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். எதர் வந்து என்னோடய கேஸ் வந்து எதர் அது வந்து என்னென்னா ஸ்கூலுக்கு போகிறதா இல்லைன்னா வந்து நம்ம டோர்னமெண்ட்ஸ் நல்லா பண்ணுறதாங்கிறது. ஸோ நான் வந்து இந்த ஸ்கூலுக்கு போகிறத வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் வந்து இந்த டோர்னமெண்ட்ஸ் நல்லா பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் திங்கிங்கு அடுத்தது வந்து இந்த டாக்டிக்கல் திங்கிங் அது எல்லாமே வந்து செஸ்ஸில் இருக்குது. இப்போது கேமை வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து முன்னாடி யோசிக்கணும், சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம இதை வச்சா அவங்க இதை வைப்பாங்க அப்படின்ற மாதிரி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு நிறைய டைம் வந்து 10 moves முன்னாடியே யோசிக்கணும். 10 moves முன்னாடி அவங்க இந்த மாதிரி வரும் அப்படின்னு விசுவலைசேஷன் பண்ணணும். இந்த மாதிரி பொசிஷன் வந்தால் அது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு யோசிக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி நடக்கும் அதுக்கு இந்த மாதிரி அதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு யோசிக்கும்போது அது நிஜ லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். நான் எந்த விதமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை வந்து ஒரு லாஜிக்கலான ரேஷனல் மைண்டோட திங்க் பண்ணுற கேப்பபிலிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது அந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குது நிஜ லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா. இப்போது டோர்னமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக விளையாடணும்னு கிடையாது, ஆனால் வந்து நீங்கள் சும்மா செஸ் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டில் விளையாண்ட இல்லைன்னா கொஞ்சம் விளையாண்டிங்கனாலே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், கிரவுண்டுக்கு போகிறோம், ஏதாச்சும் விளையாடுறோமோ அந்த மாதிரி வந்து மென்டல் ஃபிட்னஸும் அதையோட இம்பார்ட்டண்ட்டாக அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போது இதை வந்து இந்த ஃபேக்ட் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறதே கிடையாது. இப்போ நம்ம வந்து எல்லோரும் என்ன பண்ணுறோன்னா நார்மலாக நம்ம எல்லாம் ஸ்டடீஸ் பண்ணுறோம், அடுத்தது வந்து போயிட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பண்ணுறோம், கிரவுண்டுக்கு போகிறோம், அதை விளையாடுறோம். ஆனால் வந்து பிரெயினை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதே கிடையாது. நம்மளோட ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து இப்போ நான் ஒரு 10 days தான் படிக்கிறேன், இந்தளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியுதுன்னா இப்போ இயர் அரௌண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால கன்ஃபார்மாக இன்னும் சூப்பராக பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது கிடையாது நம்ம அதோட கெப்பாசிட்டியை. இப்போ இந்த மாதிரி செஸ்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் திங்கிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம பிரெயினை வந்து இன்னும் ஆக்டிவேட் பண்ணி நம்ம இன்னும் நல்லா யோசிக்க வைக்கும். அப்போது நம்ம வந்து ஹையரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நமக்கு என்ன சுச்சுவேஷன் சூஸ் பண்ணாலும். இப்போ நிறைய டோர்னமெண்ட் வந்து நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஃபாரினில் வந்து எக்கச்சக்கமான டோர்னமெண்ட் போகிறோம், இப்போது ரஷ்யா போகிறோம், ஃப்ரான்ஸுக்கு போகிறோம், ஜெர்மன் போகிறோம், அந்த மாதிரி. ஆனால் வந்து சொல்கிறது தான் அங்கே போகிறது, ஆனால் வந்து ஏர்போர்ட்டு ஹோட்டலு திருப்பி ஏர்போர்ட்டு ஊருக்கு வர்றது அப்படி தான் இருக்கும். சுற்றி பார்த்துருக்கிறது ஃப்ரான்ஸில் போய் ஈஃபில் டவர் பார்த்துருக்கோம், அடுத்தது வந்து ரஷ்யாவில் ஒரு ரெண்டு இடம் பார்த்துருக்குதான், அந்தளவுக்கு தான் போகிறது. இப்போது டைம் இருக்காது, இப்போ அங்கே போய் நம்ம சுற்றி பார்க்கணும்னு நினச்சிருந்தா தான் கேம் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போ டெய்லி வந்து கேம் நடந்துகிட்டே இருக்கும், டெய்லி வந்து இவ்வளோ மணி நேரம் கேம், ஒரு நாளைக்கு ஒரு 4 to 1 single ரவுண்டாக இருந்தால் 5 hours கேம் போகும், ஒரு நாளைக்கு 2 rounds இருந்தால் 10 hours போகும். அதெல்லாம் ப்ரிப்ரேஷன் டைம். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம வந்து இந்த ஊருக்கு வந்துருக்கோமே சுற்றி பார்க்கணும் அப்படின்னுலாம் பார்த்தாலும் முடியாது. ஸோ கேம் வந்து ரிசல்ட்ஸ் வராது. அப்போ வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான சாக்ரிஃபைஸ் தான். அப்போ வந்து வீட்லேயே இருந்துட்டு அந்த ரூம்லேயே இருந்துட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் வெளியில் போகாமல். இப்போது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவிஸ் பார்த்துலாம் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ஸுக்கு வந்ததுலேருந்து கிராமஸ் ஆகிற டைம் வரைக்கும் அதாவது எவ்வளோ நான் 5 இயர் விளையாட ஆரம்பித்தேன் செஸ்ஸு, டோர்னமெண்ட்ஸில் 6 இயர்ஸ் போக ஆரம்பித்தேன். இப்போ 6 இயர்ஸ்லேருந்து போகும்போது நான் வந்து 2019 வந்து கிராம் மாஸ்டர். அப்போ வந்து 11 இயர்ஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 படத்துக்கு போயிருக்கோம் தேட்டருக்கு. நீ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பப்போ எல்லாம் யூடியூப்பில் பார்க்குறதோ இல்லை அந்த மாதிரி இருந்தாலும் தேட்டருக்குன்னு போய் பார்க்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 படம் தான் இருக்கும். இப்போ அது வந்து அந்த மாதிரி போய் பார்த்துருந்தோன்னா வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும், கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எடுக்கவே முடியாது. இப்போது காம்படிஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால வந்து
நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் வருது. ஆனாலும் வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக இல்லைன்னா நம்ம வந்து நிறையா வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிட்டோம்னா அதுக்கடுத்து வந்து ரிசல்ட்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கணும். இப்போது செஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்களா, இப்போது அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்னென்னலாம் ஈஸியாக இருக்கும்னா, எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக திங்கிங் பண்ண முடியும், என்னவாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக படிக்க முடியும், எனக்கு வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. நான் வந்து இப்போ சயின்ஸ் புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்ஸ் போக முன்னாடி ஒன்ஸ் அப்படியே ஒரு நாவல் படிக்கிற மாதிரி படிச்சிருக்கான். ஸோ இப்போ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, அடுத்து வந்து புரிஞ்சுக்கிறது, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ
டேட்டாபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ப்ரோ கேம் கிட்ட வந்து டேட்டாபேஸ்ல இருக்கும். இப்போ அந்த டேட்டாபேஸ்ல வந்து இருக்கிற கேம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம யார் கூட விளையாடுறோம் என்ன விளையாடுறோங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் டோர்னமெண்ட் அப்போ. முன்னாடியே வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு கேம் விளையாண்டு முடிச்சிட்டோம்னா அந்த கேம் வந்து நம்ம என்னதான் நம்ம யோசிச்சு நல்லா பண்ணியிருந்தோம்னாலும் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ திரும்பி கேம் முடிச்சுட்டு வந்த உடனே வந்து அதை அனலைஸ் பண்ணிடுவோம் நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம். இது வந்து விளையாடுறது மட்டும் கிடையாது, கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யார் கூட விளையாடுறோம் அவங்கக்கிட்ட எப்படி விளையாடணும்னு ப்ராக்டிஸ் பண்ணோம். அடுத்தது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்கணும். இல்லாமல் நம்மளை வந்து ஷேப்பில் வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து வார்ம் அப் பொசிஷன்ஸு இந்த மாதிரி நிறைய வந்து கால்குலேட் பண்ணுறது நம்ம பிரெயினில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். டிப்பி வந்து மேக்ஸ் அடிக்கடி சம் போட்டே இருந்தால் தான் வந்து அது ஈஸியாக ஃபாலோ வரும். அந்த மாதிரி வந்து செஸ்ட் வந்து டெய்லியும் வந்து வார்ம் அப் பொசிஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் கேம்ஸுங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட்டு. நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஈரோட்டில் வந்து கோச்சிங் எடுக்கிற அளவுக்கு இல்லைனாலும் பிளேயிங் அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க. ஸோ நான் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்கு வர சொல்லி அவங்க கூட வந்து நாங்கள் விளையாண்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ என்ன நாம் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தாலும் நம்ம எப்போ வந்து அதை ஒரு டெஸ்ட் பண்ணுறோமோ, இப்போ கேம் தான் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி எக்ஸாம் மாதிரி, இப்போது எப்போ வந்து அதை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா. ஸோ கான்ஸ்டண்டாக வந்து ஒரு வீக்லி சம் கேம்ஸ் மாதிரி விளையாடும் போது நம்ம அந்த வீட்டில் எந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கோம்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் இருக்கும். ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இந்தியாவில் வந்து நேஷனல் ரேட்டிங் கிடையாது. இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வந்து வேர்ல்டு ஃபெடரேஷன் கூட தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ரேட்டிங் வாங்குறது வந்து முன்னாடி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இது மாதிரி இருந்துச்சு. மினிமமாகவே இந்த அளவுக்கு பாயிண்ட் வந்தீங்கன்னா தான் வந்து ரேட்டிங் வர முடியும் இருந்துச்சு. இப்போ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை. அதுக்குன்னு நீங்கள் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுற ஒரு டோர்னமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டிங் கொடுத்துருவாங்க. உங்கள் ஸ்கில்லை பேஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை கொடுக்குறாங்க. அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு அதை வந்து காமிக்கும். இப்போ வந்து என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2500 இருக்கு. இவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நிறைய கடமை வந்து அவங்க அம்மாவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நைட்ல வந்து முடிச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு சமைச்சு வேலை கொடுக்கணும். இவங்களும் சேர்ந்து பகல் போகிற நைட்ல மூணு வேலை சாப்பிடணும். பகல்ல இவங்களுக்கு சமைச்சு போடணும் நைட்லயும். அது வந்து அவங்களுக்கு டபுள் ஒர்க்கு. நம்ம பேரண்ட்ஸோடைய ரோல் தான் இது வந்து மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும் கண்டிப்பா. அதுக்கு நம்ம கல்லூரி சார்பாக அவங்க பேரண்ட்ஸ் virtue
but the parent of all others. From here, to present vote of thanks on behalf of the institute. It's a pleasant duty given to me. First, I will thank our management, principal, vice principal, for the support for this program to be arranged. And I thank the physical director who is behind this program, who has arranged this program efficiently at such a short notice. And now I would like to thank, on behalf of our institute, our chief guest grandmaster, Mr. P. Enian, for sharing his experiences. It was really nice, sir. We are really glad that you're here in our college, and definitely your speech has motivated all of us. Like the saying goes, that we cannot resist the fascination of sacrifice, since the passion for sacrifice is a part of chess player's nature. So you have sacrificed a lot in your life that I think all our students would definitely accept me or agree with me that normally at your age, he has succeeded so much and he has sacrificed so much. Only 5 movies da paathirukanga and solradha in theater. So at such a young age, normally and the teenagers vandha endha maadhiri or attitude irukumo adu ellame vandha avanga side la vechittu he has done. And also really appreciate that he has taken a fundraiser program which is really towards the society, taken that step. Normally vandha or age or nariya achievements kapram da andha or attitude varum self actualization and solradhu to give back to the society. But at such a young age, he still have a long route to go, very much to be successful in this career. So appeyum avanga vandha in the such a romba chinna age liye vandha andha program avanga conduct pannirukanga na, that we should definitely appreciate, and that shows the values your family has given to you. Really appreciate both of you, sir and madam. Okay, and now I extend my gratitude to our staff members, teaching, non-teaching, and the technicians behind this program. And I'm thankful to our students attending this program and also those who are watching it online, this program. And definitely we are all motivated by this speech, his experiences in different countries, and without visiting the major places of the countries itself, he has given so many experiences. The game has given him the memory power, focus, the continuous trials, mental fitness, everything. Thank you so much for the speech. Thank you.